பிரைஸ் தி லார்ட். இந்த மாலை ஆராதனையிலே கலந்து கொள்ள வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். எத்தனை பேர் உற்சாகமா இருக்கிறீங்க, கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? ஆமென், அல்லேலூயா, ஆமென். எழுந்து ஒரு சில பாடல்களை பாடி நாம் தேவனை துதித்து அவரை ஆராதிப்போமா? அல்லேலூயா.
நிரப்பிடுங்க என்ன, நிரப்பிடுங்க
வல்லமையால என்ன நிரப்புங்கப்பா, உங்க வல்லமையால ஓ நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, ஆவியாலே நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க என்னை நிரப்பிடுங்க, வல்லமையாலே நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க என்னை நிரப்பிடுங்க, ஆவியாலே நிரப்பிடுங்க, ஓ செலுத்துகிறோம் தாப்பனே. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா.
தரிசனமே
ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆண்டவருடைய ஆராதித்து கொண்டிருக்க இந்த வேலையில் நம்ம எல்லாரும் கர்த்தருடைய பந்தியில் பங்கு கொள்ள போகிறோம். நம்ம எல்லாம் கர்த்தருடைய பந்திக்கு நேராக ஆயத்தமாக ஹல்லேலூயா பிரைஸ் ஜீசஸ் ஸ்டாண்ட் பிரைஸ் ஜீசஸ் ஹல்லேலூயா மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே மகிமைப்படுத்துகிறோம் உயர்த்துகிறோம் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் 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 நடியோடு மெய் துதிக்கிற ராஜா ஜான் ரோஸ் என்னை பிளீஸ் கம் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அவனுடைய பிள்ளைகளாக நாம் கர்த்தருடைய பந்தி எதை குறிக்கிறது என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக செய்த தியாகத்தை நினைவு கூறும் வண்ணமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதனாக அவதரித்து நம்ம செய்த பாவத்திற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார். அவருடைய மகாபரிய தியாகத்தினால இன்னைக்கு நீங்களும் நான் அவருடைய பிள்ளைகளாக மாற்றப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய பந்திக்கு நேராக வரும்பொழுது ஆண்டவராக இயேசு எனக்காக செய்த தியாகத்தை நினைவு கூறுவதற்கு கர்த்தருடைய பந்தி முக்கியத்துவம் வகிக்கதா இருக்கிறது. அது மாத்திரமல்ல கர்த்தருடைய பந்திக்கு முன்பாக வரும்பொழுது நம்மை நாமே நிதானித்து ஆராய்ந்து பார்ப்போம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய சபை ஆகிய நாம் கர்த்தருடைய பந்திக்கு முன்பாக வரும்போது நம்மை நிதானித்து என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது, இந்த வாழ்க்கையில் எங்கெல்லாம் மாற்றங்கள் இருக்கணுமோ அங்கெல்லாம் மாற்றம் உண்டாயிருக்கணும் ஆண்டவரே என்ற ஒரு ஜபத்தோட நம்மை நாமே நிதானித்து சரி செய்யக்கூடிய ஒரு இடமாக கர்த்தருடைய பந்தி இருக்கிறது. அது மாத்திரமல்ல நம்ம எல்லாரும் இந்த பூலோகத்தில் இந்த கர்த்தருடைய பந்தியில் எப்படி பங்கு கொள்கிறோமோ அதே போல ஒரு நாள் கர்த்தருடைய சன்னிதானத்தில் அவரோடு கூட அவர் ஒரு நாள் மேகத்தில் வரப்போகிறார். அவர் வரும்பொழுது அவரோட எடுத்து கொள்ளப்பட்டு அவரோடு கூட இந்த பந்தியில் பங்கு கொள்ள போகிறோம் என்ற ஒரு எதிர்காலத்தை குறித்ததான நம்பிக்கையை கொடுக்கிறதா இந்த கர்த்தருடைய பந்தி இருக்கிறது. அவருடைய பிள்ளைகளாக நாம் பேர்பட்ட மிகவும் முக்கியமான இந்த கர்த்தருடைய பந்தியில் நன்றியுள்ள இருதயத்தோடு அவரை ஆராதிப்போம் அவரை ஸ்தோத்திரிப்போம் அவருக்கு மகிமை செலுத்துவோம். கர்த்தருடைய பந்தியில் நாம் அனுசரிப்போமாக. அது டேவிட் முன்பாக வந்து வேத வசனத்திலிருந்து ஒரு வேத பகுதியை நமக்காக வாசிப்போம். ஒன்று கொரிந்தியன் புஸ்தகம் 11வது அதிகாரம் நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிட்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். ஆமென். ஜெபிப்போமாக. பரிசுத்த பிதாவே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளில் குடும்ப பிள்ளைகளாக நாங்கள் கர்த்தருடைய பந்தியில் பங்கு கொள்வதற்கான ஒரு சிலாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்ததுக்காக முக்கோடானுக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் இந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் ஆஸ்ரதிப்பீராக. பங்கு கொள்கிற ஒவ்வொரு மக்களையும் விசேஷத்தில் ஆசீர்வதித்து வழிநடத்துவீராக. இன்னுமாக ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிற எத்தனையோ
லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு வாஞ்சியோடு ஒரு ஜெபத்தோட இந்த கர்த்தருடைய பந்தியை அணுக எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அவர் பாடல பாடும் பொழுது எல்லாரும் முன்பாக வந்து கர்த்தருடைய பந்தியை அனுசரிப்படையாக. முன்பாக வந்து பத்து பேக்கெட் எடுத்துக்கொண்டு போகும்படியாக திராட்சரசு எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி இந்த நேரத்தில் ஆண்டவரே இன்னும் ரட்சிக்கப்படாத அநேகர் இந்த ஆலயத்துக்கு வெளியே இருக்கிறாங்க. அவர்களை ரட்சிக்கும்படியாக கேட்கிறோம். எங்களோட வேலை செய்கிறவர்கள், எங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க, எங்களோட உறவினர்களில் கூட நிறைய பேர் இன்னும் ஆண்டோட அன்பை அறியாமல் இருக்கிறாங்க. இயேசப்பா, ஒவ்வொருவரையும் ரட்சிப்பீராங்க. ஒருவரும் உங்களுடைய அன்பை நாங்கள் பெற்றுக்கொள்ள போகிறது, அவங்களும் பெற்றுக்கொள்ளட சுவாமி. இந்த பத்னிக்கு பந்திக்காக நன்றி சொல்லி நன்றி சொல்லி நம்ம எல்லாரும் கர்த்தருடைய பந்தியில் பங்கு கொள்வோம். கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி ஆண்டவர் இந்த மாதத்தை ஆசீர்வதிக்கும்படியாக நம்ம கேட்போமாக. பரிசுத்த பிதாவே, இந்த மாதத்துக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த ஜூன் மாதத்தில் கூட கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தருடைய கிருபையை பிள்ளைகள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் பேசுகிறோம். சபையாரை ஆசீர்வதிக்கும்படியாக கேட்கிறோம். இந்த மாதம் ஆசீர்வாதத்தின் மாதமாக இருக்கட்டும். அவங்களுடைய தேவைகள்லாம் சந்திக்கும்படியாக ஆண்டவரோடு நெருங்கி ஜீவிக்கிற ஒரு அனுபவத்தை அவங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சரீர பிரகாரமான சுகம், ஆவிக்குரிய வீதியில் ஆண்டவரோடு நெருங்கி ஜீவிக்கிற ஒரு அனுபவத்தை தரும்படியாக கேட்கிறோம். பொருளாதார ரீதியில் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அவர்கள் காண உதவி செய்யுங்க. கடனே இல்லாத வாழ்க்கையை தாங்க இயேசுப்பா.
ஆண்டவருக்கு அற்புதத்துக்காக காத்து கொண்டிருக்கிற மக்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் உண்டாகட்டும். அப்படியாக பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. தொடர்ந்து நாம்